வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த விடல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 19 மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை மையம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிலையில் மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது மெயினாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கனமழை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள், மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடுவது தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க. முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மண்டே ஸ்கூல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ மழைப்பொழிவு அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடுறதுக்கான அந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ அந்த வகையில் புதிய தலைமுறை சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்டேட் ஆகிருக்கு. அதாவது திங்கட்கிழமை 15 தேதி, அதாவது நவம்பர் 15 தேதி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், சேலம், தர்மபுரி, நீலகிரி, ஈரோடு, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும். ஸோ இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனைய வட மாவட்டங்கள்னு சொல்லுவோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 15/11/2021 திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 16 தேதி பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை நீலகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கனமழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் ஸோ இதில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகங்கள் வந்து வெளியிடுவாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கனமழை இருந்தால் மட்டும்தான், சரிங்களா? சாதாரணமாக மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வந்து விடமாட்டாங்க. அந்த ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட்டு இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது வேணால் இந்த மாதிரி வந்து விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியாகும். ஸோ எப்படின்னு பார்த்தாலும் நமக்கு மண்டே டியூஸ்டே தான் வந்து தெரியும் லீவ் விடுறாங்களா இல்லையா அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதுனால 4 நாட்கள் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலாகவும் சொல்லியிருக்காங்க. இது குறித்து இந்த வெளியான தகவல். சென்னையை உலுக்கிய மழை வெள்ளம் சற்றே ஓய்ந்திருக்கும் நிலையில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதியில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழையும், டெல்டா மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது இப்ப டிப்ரெஷன் அதாவது தாழ்வு மண்டலம் இருக்கிறாங்க, அது ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் வரைக்கும் போகும். புயலாக மாறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு வந்து இன்னும் நம்ம வந்து உறுதிப்படுத்தலை. அதை வந்து கண்காணிச்சு தான் கண்காணிச்சு அப்போ கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குமரி மாவட்டம், நெல்லை மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காவிரி டெல்டா மாவட்டங்கள், சேலம், புதுக்கோட்டையில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குமரி, நெல்லை மாவட்டங்களில் இன்று மிக பலத்த மழை பெய்யும் என்றும், காவிரி டெல்டா மாவட்டங்கள், சேலம், புதுக்கோட்டையில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குமரி, நெல்லையில் கனமழை நீடிக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. காவிரி டெல்டா மாவட்டங்கள், சேலம், புதுக்கோட்டையில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.
வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குமரி நெல்லை மாவட்டங்களில் இன்று மிக பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல காவிரி டெல்டா மாவட்டங்கள் சேலம் புதுக்கோட்டையில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குமரி நெல்லை மாவட்டங்களில் மட்டும் இன்று மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலடுக்கு சுழற்சி காரணமாக குமரி நெல்லை மாவட்டங்களில் இன்று மிக பலத்த மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி டெல்டா மாவட்டங்கள் சேலம் புதுக்கோட்டையில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குமரி நெல்லை மாவட்டங்களில் இன்று மிக பலத்த மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி டெல்டா மாவட்டங்கள் சேலம் புதுக்கோட்டையில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் தென் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருப்பதன் காரணமாக வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் குமரி நெல்லை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று தெரிவித்திருக்கிறது. காவிரி டெல்டா மாவட்டங்கள் சேலம் புதுக்கோட்டையில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் தென் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாழ்வு பகுதி காரணமாக குமரி மற்றும் நெல்லையில் இன்று மிக பலத்த மழை பெய்யும் என்று தெரிவித்திருக்கிறது. காவிரி டெல்டா மாவட்டங்கள் சேலம் புதுக்கோட்டையில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவித்திருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியிருக்கிறது. தற்போது அதன் காரணமாக குமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மீனவர்களும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் குமரி நெல்லை மாவட்டங்களில் இன்று மிக பலத்த மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். தென் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. நாளை குமரி நெல்லை தென்காசி மாவட்டங்களில் மிக பலத்த மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதன் காரணமாக மழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதி வரை மீனவர்கள் வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குமரி நெல்லை மாவட்டங்களில் இன்று மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது.